அருமைய நண்பர்களே, கூவத்தூர் என்கின்ற இந்த ஊரில் அன்பிற்குரிய செல்வம் என்பவருக்கு பாத்தியமான இந்த காற்றோட்டமான இடத்திலே பேரன்பிற்குரிய சகோதரர் ராஜசேகர் அவர்கள், அவரால் நடத்தி வருகின்ற கிங் மேக்கர்ஸ் என்கின்ற அமைப்பின் மூலம் ஒரு புதிய நகரத்தினை உங்களுடைய எல்லோருடைய வசதிக்காகவும் நீங்களெல்லாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற முக்கியமான ஒரு கருத்தினை முன்னிலைப்படுத்தி இன்றைய தினம் இந்த திட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவாகும். அன்பிற்குரிய செல்வம் அவர்களும் அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை மிகச் சிறப்பான முறையிலே துவக்கியிருக்கிறார்கள். அவர் உங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்திலே பயன்பட இருக்கின்ற ஒவ்வொரு இல்லமும் நீங்கள் முன்பணமாக 10 லட்சத்தை செலுத்துவதற்கும் அதற்குரிய பணத்தை பின்பலத்தை வங்கியின் மூலம் அவரே பெற்று உங்களுக்கு ஒரு சொந்தமான வீட்டினை நீங்கள் குடியிருப்பதற்கு தகுந்த முறையிலே ஏற்பாட்டினை அவர் தானாகவே முன்வந்து செய்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இன்னல்களையெல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெரு நோக்கத்தோடு இந்த திட்டத்தை இங்கே துவக்கியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை அன்பிற்குரிய ராஜசேகர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய செல்வம் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த இல்லங்களை வாங்குவதற்காக 2 நண்பர்கள் இங்கே முன்வந்து அதற்குரிய முன்பணத் தொகையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதியான ஒரு சூழ்நிலையில் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வலதுபுறம் பக்கம் அங்கே கடல் தண்ணி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் முன்பக்க பகுதியில் கடலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் இருக்கிறது. எனவே காற்றோட்டம் என்கின்ற ஒரு நிலை எப்பொழுதுமே இங்கே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அந்த அளவிற்கு நல்ல காற்றோட்டமும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இங்கே இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் முன்வந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற அளவில் இந்த திட்டத்தை நீங்கள் பங்கு பெற்று ஒவ்வொரு வில்லாக்கள் என்று சொல்லுகின்ற இல்லங்களை வாங்கி உங்களுடைய மகிழ்ச்சிகரமான காலத்தை இங்கே கழிக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் இந்த திட்டத்திலே பயன்பெற்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர்களாக இந்த குடும்ப வாழ்விலே நீங்கள் ஈடுபட்டு மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அன்பிற்குரிய ராஜசேகர் அவர்களும் செல்வம் அவர்களும் தோங்கி இருக்கக்கூடிய இந்த திட்டம் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி பெற்று தமிழகத்தில் ஒரு நல்ல இடத்தை பெற்று அவர்கள் முன்னேற வேண்டும். நல்ல ஒரு பண்பை ராஜசேகர் அவர் பெற்றிருக்கிறார். என்னிடம் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் தினமும் நண்பர்களுக்காக ஏறக்குறைய 100-200 பேர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற
ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சியை என்னிடத்திலே பேசுகின்ற பொழுது சந்திக்கின்ற பொழுது சொன்னார், பணம் இருக்கலாம், வசதி படைத்தவர்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளம் என்பது எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. பசிப்பெணியை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட மனிதராக ராஜசேகர் இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். பசிப்பிணியை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார், எனவே அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவருடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் ஆதரவு தந்து இது போன்ற திட்டங்களை பல இடங்களிலே பெருக்கி அவர் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் அவரை மனமாற வாழ்த்துகின்றேன். அவர் நிச்சயமாக வாழ்வார், ஏனென்றால் அவரிடம் நல்ல பண்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, உங்களையெல்லாம் கவர்ந்து எடுக்கக்கூடிய அந்த உள்ளம் அவரிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த திட்டம் வளர்ச்சி வர என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ECR-இல் BCR ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புடன் சமீபத்தில் அன்பு சகோதரர் அண்ணன் ராஜேஸ்வரர் அவர்களிடம் சந்தித்த போது ஒரு பெருமுயற்சியாக ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் மிக பிரம்மாண்டமான காற்றோட்ட வசதி, நீங்கள் 10 லட்சரூபா கட்டினீங்கன்னா போதும், மீதி 22 லட்சத்தை நாங்கள் கட்டுறோம், சொத்து உங்களுக்கு சொந்தம். இந்த கேட்கும்போதே மனசு வந்து எனக்கும் ஒன்று, நானும் ஒன்று புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கிட்ட பேசி வச்சுருக்கேன். எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க, வந்த உடனே கண்டிப்பாக நான் முயற்சிக்கிறேன். பெருமையான திட்டம், அதாவது மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா பணம் இருக்கலாம், அது நல்ல சுவாசம் வேணும், பணத்தை வச்சுன்னு வாழ முடியாது. ஒரு உயிர் நாடியே பார்த்தீங்கன்னா சுவாசம் தான், சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. அந்த சுவாசத்துக்கு 100%க்கு 100% உறுதி இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையால் நீங்கள் வந்து எல்லாரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய வேலையில் மாண்புமிகு ஐயா, மாண்புமிகு நீதியரசர் எஸ்கே கிருஷ்ணன் அவர்கள் அழைத்த போது மறுவார்த்தை பேசாமல் உடனே வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்கும், அவருக்கு எங்களின் சார்பாகவும் இந்த கிங் மேக்கர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வந்தமைக்கும் வாழ்த்துக்கள் தந்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய நன்றிகள். என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் கிங் மேக்கருடைய நிறுவனத்தின் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் முடிந்து 17வது ஆண்டு இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 17 ஆண்டுகளில் 96,800 வாடிக்கையாளர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக இயற்கையான முறையில் விவசாயங்கிற ஒரு கான்செப்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அத்தனை பேருமே கொரோனா இந்தியா ஃபுல்லாக வந்தப்போ 2020 ஜனவரி மாதம் டிக்ளேர் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக கொரோனான்னு சொல்லி, இந்தியாவில் மார்ச் 22ஆம் தேதி மொத்தமும் லாக்டவுன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில், லாக்டவுன் நேரத்தில் பணத்தை நிறையா சம்பாதிக்கணும், இல்லை சந்திரமணத்தில் புதுசாக ஏதாவது போய் கண்டுபிடிப்போம், இல்லை சாஃப்ட்வேரில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்னு யாரும் நினைக்கல. அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே மளிகை கடையில் போய் கியூவில் நின்னாங்க, பழக்கடையில் கியூவில் நின்னாங்க, காய்கறி கடையில் கியூவில் நின்னாங்க. ஏன்னா உண்ண உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும்னு எல்லாத்துக்கும் தெரியும், உண்றத்துக்கு உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சுன்னு தெரியும். அப்போ ஒரு முடிவு பண்ணேன், விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். உழவுக்கு உயிர் கொடுப்போம், உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த கிங் மேக்கர் அன்னைக்கு 5 வருடமாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3000 விவசாயி உருவாக்கி இருக்குன்னு ஒரு பெருமையாக சொல்லிக்க முடியும். எங்களுடைய இலக்கு 100,000 விவசாயி உருவாக்குன்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் லே அவுட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 96,000 பிளாட்டு விற்றுருக்கோம். இடையில விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு, அது ஐயா நம்மாழ்வாரோடையில் மழுங்கடிக்கப்பட்ட மரபு வழி வேளாண்மையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி வேணும், அந்த மண்வெட்டியில் இந்த கிங் மேக்கர் ஒரு ஆளும் முடிவு பண்ணி என்ன மாதிரி ஒரு 100 பேரை உருவாக்குனா 1 கோடி பேரை விவசாயம் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் சீர்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்க இந்த நிறுவனம் தற்போது புதுசாக ஒரு மைல்கல். ECR-இல் ஒரு BCR, ECR-ல BCR-னா ECR பக்கத்தில் ப்ளூ காஸ்டல் ரிசார்ட் அப்படின்னு ஒரு ரிசார்ட் ஆரம்பிக்கிறோம். மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். இந்த வில்லா ப்ராஜெக்ட் ஒரு வீக்கெண்டனா எங்கேயாவது கொண்டு போய் சொந்தமாக வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்க நேரத்தை பணத்தை விரயம் பண்ணியிருக்க, தனக்குன்னு ஒரு சொந்த வில்லா ஒருத்தர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முடிவில் ECR பக்கத்தில் இந்த கூவத்தூர் பக்கத்தில் மெயின் ரோட்டில் ECR ரோட்லேருந்து இங்கே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பீச்சை ஒட்டி ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியும் இப்போ இந்த இடத்த பார்த்ததை ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சது. இந்த இடத்த பார்த்ததை இது ஒரு பொன் விளையிற பூமி அப்படிங்கிறத முழுசாக நான் நம்பினேன். இந்த இடத்த கொண்டு வந்து காமிச்சது உயர்திரு ஆரூர் சோமு செல்வம் சார் எனக்கு இந்த இடத்த காமிச்சாரு.
சார் தான் பக்கத்தில் இருக்காரு, அவர் உண்மையிலேயே இந்த இடத்துல பெருமையாக சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சிறப்பான இடம் இந்த இடம். இந்த இடத்த வந்து பார்த்ததை நமக்கு முதல்ல என்ன திருப்தி வந்துச்சுன்னா மனசுக்கு நிறைவு முதல்ல கிடச்சிது. மண்ணில் காலை வச்சா வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வில்லா கட்டினா ஈஸியாக வித்துடலாம், அப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லி ப்ராஜெக்டுடைய காஸ்ட்டு 38 லட்சரூபா. 38 லட்சரூபாய் மொத்தமாக பணம் கட்டுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு கஷ்டம். அப்போ 10 லட்சரூபா மட்டும் நீங்கள் கட்டுங்க, 28 லட்சரூபா நாங்கள் பேங்க்கில் லோனை வாங்கி தரோம், அந்த லோனையும் நீங்கள் கட்டாதீங்க, நாங்கள் கட்டுறோன்னு சொன்னதை மக்கள் வரிசையில் வந்து நிற்கிறாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நாங்கள் கொடுத்துருக்க பிளான் தான். அதாவது பாதி பணத்தை நீங்கள் கட்டுங்க, மீதி பணத்தை நாங்கள் கட்டுறோம், சொத்தை நீங்கள் சொந்தமாக்கிங்கன்னு சொன்னோம். இதுதான் கான்செப்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சது. அதனால இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேண்டுடைய லேண்டு ஏரியா வந்து 810 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா 1034 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஒரு கார் பார்க்கிங், கீழே கிச்சனு ஹாலு டைனிங், டூப்ளெக்ஸ், மேலே போனால் டபுள் பெட்ரூம், பீச்சை பார்த்த மாதிரி ஒரு பால்கனி. ஸோ எப்போ வீக்கெண்ட் வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. ஸோ யாருக்கிட்ட சொன்னாலும் எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு, அதாவது பேங்க் லோன் எலிஜிபிள் இருந்தால் நிச்சயமாக எல்லாத்துக்கும் வில்லா கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பேஸ் 16 பீஸ் போட்டிருக்கோம். இந்த 16 பீஸ் இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சிருங்க நம்பிக்கையோடு சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை தான். இப்போ இதில் ஓவரால் 115 to 116 வில்லா வருது. இந்த 116 வில்லாவையும் 100 நாளில் விற்க முடியுங்கிற நம்பிக்கை, எங்கள் கிட்டிருக்க போர்ப்படை தளபதி மாதிரி இத்தனை பேர் நிற்கிறாங்களே இவங்களை நம்பி சொல்கிறேன், நிச்சயமாக எங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுடைய பெருவாரிய ஆதரவு இருந்தால் இந்த வில்லா பண்ண முடியும். இந்த வில்லாவில் என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தமாக முதல்ல பாதுகாப்பான இடம். முதல்ல ஒரு சொத்து வாங்குறேன்னு முதல்ல பாதுகாப்பு முக்கியம். இதில் பாதுகாப்புன்னா முதல்ல 10 அடி காம்பவுண்டு போட்டிருக்கோம், சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், செக்யூரிட்டி போட்டிருக்கோம். அமினிட்டிஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ள ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, வாக்கிங் ட்ராக்கு, ஓப்பன் ஏர் தேட்டரு, செட்டில் கோர்ட்டு, பிளாக் டாப் ரோடு, அவனியூ பிளான்டேஷன், ஸ்ட்ரீட் லைட்டு, சிசி கேமரா. ஸோ இத்தனை வசதி இருக்கனால பாதுகாக்கப்படும், பராமரிக்க முடியும். இந்த ரெண்டல் அசூரன்ஸ் எப்படி தரோம்னு எல்லாம் கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் தர முடியும்னு. இது பீச், பீச் பக்கத்தில் ஒரு ரிசார்ட் ஒன்று கட்டுறோம். அந்த ரிசார்ட்டில் வந்து எல்லா அமிலிட்டிஸ் வருது. இந்த கேம்பஸ்குள்ளேயும் அமிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரிசார்ட்டுக்கு வரவங்க இதில் தங்குறதுனால ஒரு நாள் ரெண்டு ஒரு 6000 ரூபா ரேஞ்சில் கொடுக்க போகிறனால ரொம்ப குறைவான இருக்கனால நிறைவான லாபம் கிடைக்கும். அதில் ரெண்டல் அசூரன்ஸு கிளைண்ட்டு கொடுக்குறோம். மாதம் மாதம் அவருக்கு வந்து 26000 ரூபா இஎம்ஐ வருதுன்னா 20000 ரூபா நாங்கள் கட்ட தயார். ஒரு கிளைண்ட்டு எவ்வளோ நாள் விருப்பப்படுறாங்களோ அவ்வளோ நாள் போட்டுக்கலாம். சார் எனக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கணுங்கன்னா 3 வருஷம் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு 1 வருஷம் கொடுங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லை, வில்லாவை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது கிளைண்ட்டுடைய விருப்பம், அவங்க வச்சுக்கலாம். எங்களுக்கு பராமரிப்பு செலவுக்கு மட்டும் காசு கொடுத்தாங்கன்னா போதும். பராமரிப்பு செலவும் மிக குறைந்ததில் ஒரு 1500 ரூபா தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த வில்லாவை நாங்கள் பிளான் பண்ணுறோம். இதில் வாங்கி வைக்கிற லைஃப் நல்லாயிருக்கும், தன்னுடைய குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். எதிர்காலத்தில் வயசான காலத்தில் பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கு ஒரு பீச்சை ஒட்டி ரொம்ப நல்ல இடம். இத்தனை விஷயத்தை நான் இவ்வளோ பெருமையாக சொல்கிறதுக்கு, ஐயா நீதி அரசர் முன்னாடி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி அந்த இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பத்திரிகையாளரும் ஊடகத்துறைக்கும் ஐயாவுக்கு சேர்ந்து என்னுடைய நன்றி கேள்வி. சப்ஸ்கிரைப் டு வால்கன் டெலிவிஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வால்கன் டெலிவிஷன்.